ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு படிக்கட்டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து திருச்சியில் இருக்க ஆத்திக்குடி காஃபி கிளப்பை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் அந்த திருச்சியில் இருக்க ஆத்திக்குடி காஃபி பிளக்கை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா, அது வந்து ரொம்ப பழமையானது. 100 வருஷத்துக்கு மேலேயும் இன்னும் பழைய ஆட்கள் வந்து இன்னும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாரம்பரியான உணவு அந்த காஃபி, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அந்த ஊரில். வந்து திருச்சியில் திருச்சி சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆத்திக்குடி ஏரியா சைடில் டபிள்யூபி ரோடு, அந்த ரோடு கண்டிப்பாக போய் சாப்பிடுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்க எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பேர் 5-star ஹோட்டலில், எவ்வளோ பேர் ஃபாரிங்கில் போய் நீங்கள் சாப்பிட்டு இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து இருக்கிற பலிமார் அந்த அவங்க பேசுகிற லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அவங்க பேசுகிற அந்த எப்படி உங்களுக்கு சர்வீஸாக அவங்க ப்ரொவைட் பண்ணாங்களும் சரி, அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அது உண்மையிலேயே சூப்பர் சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஹோட்டலில் போய் நீங்கள் ஒரு ஹோட்டலாச்சும் போய் சாப்பிட்டு பாருங்கள். உரிமை காக்க போராடுவதே கடமை. திருச்சியில் ஆத்திக்குடி காஃபி கிளப் டபிள்யூபி ரோட்டில் இருக்கு. இந்த கடை வந்து 1916 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆத்திக்குடி காஃபி கிளப்னு. இப்போ இந்த ஆத்திக்குடி காஃபி கிளப் வந்து வயசு பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. இது வந்து பிரிட்டிஷ் காலத்திலேயே அவங்க வந்து சேவை பண்ணியிருக்காங்க. 101 வருஷத்துக்கு மேலே இந்த கிளப்பு வந்து பயங்கரமாக ஜேஜேன்னு இன்னும் அந்த பழைய காலத்து மெத்தட்லேயே வந்து ஸ்டைலாக ஹோட்டல் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அவங்க அப்பா பேர் வந்து ராமகிருஷ்ணர். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இப்போ அவங்க பையன்கிட்ட இது கிடச்சிருக்கு. பையன் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா கண்ணன். இந்த கண்ணன் வந்து எப்படி அப்படியே இது காலம்போக்கத்தில் வந்து இந்த கடை முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ராயர், இந்த ஓனர் பேர் மட்டும் மணி ஐயங்கார், அவர் கையில் வந்து இந்த கடை வந்து இருந்துச்சு. அப்புறமேட்டு அந்த கடையில் எப்படி வேலை பார்த்தாங்களோ அந்த வேலைக்காரங்க அப்படியே வந்து இந்த மணி ஐயத்தை வந்து வேலைக்கு செஞ்சாங்க இந்த கிளப்பில் வந்து. அப்பா அப்போ அதே கிளப்பு அந்த அவங்க அப்பா இருக்கப்ப என்ன சுவையோடு இருந்துச்சோ அதே மாதிரி அவங்க மகன் மட்டும் சும்மா விட்டுருவாங்களா? அப்பா கிட்ட கற்றுக்கிட்ட அந்த தொழிலை அப்படியே அவன் கண்ணனும், அவங்களுக்கு வந்து ரெண்டு மகன் கண்ணனும் கணேசன், இப்போ வந்து அந்த கிளப்பை வந்து அவங்க தான் நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க. எப்படி அவங்க அப்பா காலத்தில் அந்த சுவை இருந்துச்சோ அதே சுவை இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குது அந்த சுவை. நீங்கள் திருச்சி பக்கம் போனீங்கன்னா இந்த ஆத்திக்குடி காஃபி கிளப்பில் போய் மறக்காமல் இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை பார்த்துட்டு மிஸ் பண்ணிடுறாங்க தமிழக மக்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு ருசியான ஒரு சரியான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் போய் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்து பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்தால் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாயந்தரம் அப்பையும் சரி இந்த காலத்துலேயும் சரி என்ன தான் டெக்னாலஜி மாலும் இந்த கடை அப்படியே தான் இருக்குது. அது வந்து ரொம்ப பெருமை தமிழகத்தில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கப்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஆத்திக்குடியில் எப்படி அந்த பழைய மெத்தடில் அவங்க அப்பா காலத்தில் இருக்கப்ப பண்ணாங்களோ அந்த அவங்க ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணப்ப அதே ஸ்டைலில் தான் இன்னும் நடத்திட்டு வந்துட்ருக்காங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸ்ஸு எதுவுமே பண்ணலை. எப்படி அந்த டைமிங்கில் அவங்க என்ன மாதிரி அந்த ஹோட்டல் எது பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த கடை வந்து ஆத்திக்குடி காஃபி கிளப் வந்து. அதனால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆத்திக்குடியில் வந்து இன்னொரு அந்த காஃபி கஃபேயில் வந்து இன்னொரு ஒரு விஷயமானதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டணம் பக்கோடா அப்படின்னு இங்கே அது ஒரு ஸ்பெஷல். இந்த பட்டன் பக்கோடா வந்து இது வாங்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு கியூ விட்டு நிற்பாங்க. அது போட்ட செகண்ட் தாங்க ஆகும், உடனே வந்து சேல்ஸும் ஆயிரும். இந்த பட்டன் பக்கோடாவுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பான விஷயமே வந்து இருக்குது. இதுக்கடுத்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு டீட்டெயிலே நான் போகிறேன். இந்த பட்டன் பக்கோடாவோட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா காஃபிக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷலோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன் பக்கோடாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ் இந்த கடையில். இந்த பட்டன் பக்கோடாவோட ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தம் திருச்சியே வந்து அப்படி ஒரு அப்புறமேட்டு இந்த கடையில் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க, மத்தியானம் 12:30 முடிடுவாங்க. மேட்டு மாலையில் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்கு வரைக்கும் அந்த பக்கோடா காஃபி இதெல்லாம் வந்து ரொம்ப வழக்கம் போல் ரொம்ப ஸ்பெஷலாக ஓடிக்கிட்டு இருக்கும். கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா அலை மாதிரி மோதிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல நின்று பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் அப்படி ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அப்புறம் ரொம்ப ஒரு பியூட்டியான விஷயம்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இந்த ஆத்திக்குடி காஃபி கிளப்பில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எப்படி இந்தியாவில் வந்து சாயந்தரம்னா சரக்கு அடிக்கணும்னு எல்லாத்துக்கும் தோணுமோ அந்த மாதிரி சாயந்தரம்னா இந்த கடையில் வந்து ஆத்திக்குடியில் காஃபி கிளப்பில் வந்து
பட்டன் பக்கோடா காஃபி சாப்பிடாம யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஒரு அடிமையாக இருக்குது இந்த இடத்துக்கு. இன்னும் வரும் ஆத்திக்குடி காஃபி கஃபே பற்றி அந்த காஃபிக்கு ஒரு கதையே இருக்குது. என்ன கதை பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து உலகத்தில் வந்து ஆப்பிரிக்கா கண்ட்ரில வந்து காஃபி உற்பத்தி பண்ண இடமே அங்கே தான் இருக்குது. அங்கே ரொம்ப காஃபிக்கு வந்து இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரு டீக்கு ரொம்ப ஃபேமஸோ அந்த மாதிரி காஃபி வந்து அங்கே ரொம்ப அந்த ஊரில் அதான் ரொம்ப மெயின். காஃபி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மக்களாக இருப்பாங்க ஆப்பிரிக்காண்டில். இப்போ எப்படி இருக்கிறதுலே உற்பத்தியிலே வந்து நிலத்தில் வந்து அதிகமாக வந்து நம்ம பெட்ரோல் எடுக்கிறோமோ அந்த மாதிரி காஃபிக்கையும் ஈக்குவலான ஒரு அந்த ஊரில் வந்து அந்த கொட்டையை வந்து எடுக்கிற அடுத்த இடம்னு பார்த்திங்கன்னா காஃபி கொட்டை தான். நிலத்தில் வந்து விளைவு பொருளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல். அடுத்த படியாக பார்த்திங்கன்னா வந்து காஃபி கொட்டை தான். இது ஆப்பிரிக்கா காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் இந்த காஃபி கொட்டை வந்து அவ்வளோ ஃபேமஸ். அடுத்து பார்த்திங்கன்னா எத்தியோவிலிருந்து 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்து வந்துச்சு. அப்புறமேட்டு மத்திய இந்தியாவில் வந்து அக்காலகட்டத்திலே அந்த மத்திய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே வந்து காஃபி கொட்டை உற்பத்தி வந்து தொடங்கிட்டாங்க. இதை வந்து அங்கே வந்துருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் காஃபி வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி 19ஆம் நூற்றாண்டில் தான் வந்து தமிழகத்துக்கே வந்துருச்சு. அப்போ இந்த காஃபி வந்து அடுத்த இந்த 19ஆம் நூற்றாண்டில் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டிக்குளத்தில் வந்து இந்த ராமகிருஷ்ண ஐயா வந்து அந்த காஃபியை எடுக்கிறார். அந்த காஃபி வந்து பார்த்திங்கன்னா சரியான அந்த குட்டை காஃபியை எடுத்து பசும்பால் எடுத்து போட்டு அரை சூடில் வந்து வச்சு அந்த தண்ணியில் ஊற்றி இப்போ வந்து ஒரிஜினல் டிகிரி காஃபி அப்படியும் வந்து கும்பகோணத்தில் எப்படி சொந்தமாக கொண்டாடினாலும் இது முழுக்க பூர்வீகம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீரங்கம் தான். இந்த அதான் இந்த காஃபிக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வரலாறே வந்து இருக்குது.